ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்ட பாணி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இதற்கு முன்னதாக மூணு தடவை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நான் நாலாவது தடவை சொல்ல போகிறேன் அந்த செய்தியை மட்டுமே ஒரு வீடியோவாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஷார்ட் வீடியோ தான் இருக்குது அப்போது நான் இதை நாலாவது தடவை இந்த வீடியோவில் இந்த ஒரு கண்டென்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துங்க ரொம்ப ரீசெண்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன வீடியோனுடைய கடைசியில் சொன்னேன் பல பேர் தன்னுடைய அனுபவங்களை சேர்த்து இது நிஜமானமே நடக்குதுங்கிறதுக்காக சொன்னேன் பட் நிறைய பேர் வீடியோனுடைய கடைசி வரைக்கும் போகிறது இல்லை அதனால் இது ஒரு தனிப்பட்டே எடுத்து சொல்லிட்டேன் இன்னைக்கு காலையிலையும் ஒருத்தங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்திருந்தது அது நான் பிரமிக்கத்தக்க ஒரு அனுபவம் ஸோ அதனால் இதை நான் ஸ்பெசிஃபிக்காகவே இந்த வீடியோ பண்ணுறேன் பொறுமையாக கேளுங்கள் முழுமனதோட நம்பிக்கையோட பயிற்சி அப்படிங்கிறது பண்ணுங்கள் உங்களுடைய உடல்நிலையிலையும் உங்களுடைய மனோநிலையிலையும் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திலையும் அபரிமிதமான சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் நான் போய் வெள்ளை ஒளி பார்த்தேன் பிங்க் கலர் ஒளி பார்த்தேன் பச்சை கலர் ஒளி பார்த்தேன் என்னுடைய குரு பார்த்தேன்னெல்லாம் இந்த கதையெல்லாம் விட்டுருங்க எம்டி மைண்டடாக பிரசம் அமைதியை உட்காந்துட்டு எந்த ஒரு நோக்கத்திலையும் உங்களுடைய கவனத்தை செலுத்தாமல் ரிசல்ட் என்ன வரும்னு எதிர்பார்க்காம சொன்ன பயிற்சியை மட்டும் அமைதியான ஒரு மனோநிலையோடு செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாறுதல் கண்டிப்பாக வரும் ரைட் சரி யார் சொன்னால் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் தத்தாத்ரேயர் சொல்லியிருக்கார் எந்த நூலில் சொன்னார் அவருடைய யோகசாஸ்திரம் தத்தாத்திரேயர் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் சொல்லியிருக்கார் என்ன சொன்னார் மூச்சு பயிற்சி பண்ண சொன்னார் இதுதான் எனக்கு தெரியுமே கரெக்டு பண்ணலை எப்படி பண்ணணுங்க பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் எப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு நுணுக்கம் எப்போ பண்ணணுங்கிற அந்த நுணுக்கம் தெரியாமல் பண்ணுறதுனால ஒரு பெருசாக ரிசல்ட் தெரியாமல் இருக்கு அவ்வளோதான் இப்போ அதற்குண்டான அந்த நுணுக்கமும் எப்போ பண்ணணும் அந்த வழிமுறைகளை பார்த்துருவோம் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க எவ்வளவு நாள் பண்ணணும் மூணு மாதம் தத்தாத்திரையர் சொல்றாங்க எவ்வளவு எத்தனை தடவை பண்ணணும் இருபது தடவை பண்ண சொல்றாங்க எடுத்தோன்னே இருபது தடவை எல்லா நாளையும் பண்ண முடியாது அஞ்சு தடவை ஆரம்பிங்க சரிங்களா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஞ்சு தடவை தொடர்ந்து ஒரு மூணு மாசம் பண்ணுங்க நல்ல உடல்நிலை பழகியிருக்கும் இ பத்து தடவையாக மாற்றுங்க பதினஞ்சு தடவையாக மாற்றுங்க இருபது தடவையாக மாற்றுங்க ஒரு ஆறு மாதம் ஆகும் தப்பில்ல அதுக்குள்ளேயே நீங்கள் அபரிமிதமான ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் அதுக்கு தானே சாமி நம்ம இவ்வளோ முற்படுறோம் நம்ம வந்து அடுத்தவங்களை ஓடி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு மாற்றம் உடனே நாளைக்கே நடந்துடணும்னா அவசியம் கிடையாது கிராஜுவலாக வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத தெரியும் ஒரு ஆறு மாதம் போனாலும் தப்பில்லை இருபது தடவை வர்ற வரைக்கும் பண்ணுவோம் அப்புறம் நம்ம இந்த இருபதை கான்ஸ்டண்ட்டாக ஓவர் பண்ணிக்குவோம் சரிங்களா அதுக்கு அதிகமாக பண்ணீங்கனாலும் சந்தோஷம் ரைட் எப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறது பெருவாரி எல்லாருக்குமே தெரியும் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சரி ஒரு வேலை தெரியாதவங்களுக்கு சொல்கிறது தெரிஞ்சவங்களும் பரவாயில்ல தப்பில் கேட்டுக்குங்க உங்களுடைய மோ ஆழ்காட்டி வரலையும் மோதிர வரலையும் மடக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய சாரி ஆழ்காட்டி வரலையும் நடுவரலையும் மடக்கி வச்சுக்கோங்க உங்களுடைய மோதிர வரலையும் சுண்டு வரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க கட்டை வரலும் இப்படி வச்சுக்கோங்க சரிங்களா பொங்கலை பார்த்து இப்படி வச்சுக்கோங்க இந்த மோதிர வரலும் உங்களுடைய சுண்டு வரலும் உங்களுடைய இடது நாசியை அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம் உங்களுடைய கட்டை விரல் வலது நாசி இப்படி அழுத்தி பிடிச்சிவிட்டு ஸோ மூக்கு வழியாக காற்று போகவே போகாது இந்த பயிற்சி இப்போ ஆரம்பிக்கும் பொழுது மூச்சை முழுசும் அப்படியே வெளியே விட்டுருங்க இடது நாசியை முழுசாக அடைச்சிக்கோங்க வலது நாசி இப்படி வந்து எம்டியை விட்டுருங்க ஸோ உங்களால் எவ்வளவு நல்லா புரிஞ்சுங்க உங்களால் எவ்வளவு முடியுதோ நெஞ்சு வலிக்கக்கூடாது வயிறு வலிக்கக்கூடாது என்றைக்குமே யோக பயிற்சி அப்படின்னு போகும்போது அது சுகமாக இருக்கணும் வழி வேதனைகளை தரதாக இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு மூச்சு உள்ளே இதுக்கு மேலே எனக்கு மூச்சு போகாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு மூச்சு இழுங்க கொஞ்சம் இந்த ஹார்ட் அப்படி அப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலோ இல்லை நமக்கு எங்கே இந்த ஸ்ட்ரிச் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க உள்ள மிஷின் இது வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண் தான் கஷ்டப்படக்கூடாது சுகமாக பண்ணணும் எதமாக பண்ணணும் இவ்வளோ தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் உங்களால் எவ்வளவு முடியுதோ மெதுவாக இடது நாசி அப்படி அடைச்சிட்டு வலது நாசி வழியாக பொறுமையாக மெதுவாக மூச்சு அப்படியே உள்ளே இழுங்க உள்ளே இழுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடு லெவல் வந்துடும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நல்ல வயிற்றுல வரைக்கும் அந்த தா காற்றை தக்க வைக்க முடியும் சந்தோஷம் அப்போது எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் உள்ளே இழுங்க உள்ளே இழுத்த உடனேயே இந்த மூச்சு வெளியே விடக்கூடாது உடனேயே வலது ராசி அடைச்சிருங்க இப்போ ரெண்டு மூ ரெண்டு நாசி இப்படி அடைச்சிருக்கும் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் அந்த காற்றை வந்து உள்ளே தக்க வைங்க இதுதான் முக்கியம் அதுக்கப்புறம் இடது நாசி வழியே அந்த மூச்சு அப்படி மெதுவாக பொறுமையாக அப்படி வெளிய விடுங்க வெளியிட்டோன்னு ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் வரும் திருப்பியும் அந்த இடது நாசி இப்போ வலதில் அடைச்ச வச்சுருக்கணும் இடது நாசி வழியை பொறுமையாக மூச்சு அப்படியே உள்ள இழுங்க அப்போ உள்ள இழுத்தோன்னா திருப்பியும் பழைய மாதிரி ரெண்டு மூக்கையும் இப்படி அடைச்சிருங்க அப்படி பொறுமையாக மனசுக்கு அந்த உடலுக்குள்ளே அப்படி அந்த காற்று அப்படியே தங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் ஓகே சாட்டிஸ்ஃபைட் லெவல் வந்துருச்சு இதுக்கு மேலே என்னால் ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இடது பக்கத்தை திறந்து அப்படி பொறுமையாக காற்று விடுவேன் இது ஒரு சைக்கிளுங்க எப்படி வலது இழுக்கிறோம் தக்க வைக்கிறோம் இடது வழியாக விடுறோம் திருப்பியும் இடதுல இழுக்கிறோம் தக்க வைக்கிறோம் பாலது வழியாக விடுறோம் தாங்க இது ஒரு சைக்கிள் மூச்சு இழுக்கும் பொழுது ஒரு சைடு ஓப்பனாக இருக்கணும் ஒரு சைடு க்ளோஸாக இருக்கணும் உள்ளே தக்க வைக்கும் போது ரெண்டும் க்ளோஸ் ஆகிருக்கணும் ஆப்போசிட் சைடு விழி விடும் பொழுது ஒரு பக்கம் அடைச்சிருக்கணும் மூச்சு விடக்கூடிய இடம் மட்டும் ஓப்பனாக இருக்கணும் அப்படி இருக்கும் இப்போ எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல மறுபடியும் அப்படி உள்ளே காற்றை இழுக்கணும் ரெண்டு நாசி அடைச்சிக்கணும் மூச்சு அப்படி அமைதியாக இருக்கணும் திருப்பி ஆப்போசிட் சைடில் காற்று விடணும் ஸோ இந்த பக்கம் அடைச்சிருக்கும் ஸோ ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் இது வந்து ஒரு சைக்கிள் இப்படி தத்தாத்திரேயர் மூணு மாத காலத்திற்கு இருபது தடவை பண்ண சொல்கிறார் சரிங்களா நேர்கணையம் சொன்ன மாதிரி இருபது தடவைங்கிறது கொஞ்சம் கூட கஷ்டம் தான் ஆரம்ப காலத்தில் பண்ண முடிஞ்சதுன்னா சந்தோஷம் அப்படி இல்லைன்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபதுன்னு தாராளமாக போய்க்கலாம் ரைட் சரி இப்போது எப்போ பண்ணணும் எந்த நேரத்துக்கு பண்ணணும் இதுதான் முக்கியம் அடுத்து முக்கியமான விஷயம் அவர் நாலு டைம் சொல்கிறார் நம்மளை எந்தெந்த டைம் அப்படின்னு சொல்லும்போது காலையில் சாயங்காலம் மத்தியானம் பொழுது பன்னிரெண்டு மணி நடுராத்திரி பன்னிரெண்டு மணி இதுதான் கணக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த சரி இந்த இந்த அந்த அப்போ அத்தனை மணிக்கே உட்காரணுமா அந்த காலையில்னா எப்போ காலையில் இந்த டவுட்டெல்லாம் வரும் தப்பு இல்லை இந்த டவுட் வர்றதில்ல இந்த தப்பும் இல்லை எப்போன்னா தினப்பிரதோஷம்னு சொல்லுவாங்க அந்த தினப்பிரதோஷனுடைய காலை நேரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னன்னைக்கு உண்டான சூரிய உதயம் கூகுள் அடிச்சிங்கன்னா வரும் நான் கோயம்புத்தூர்க்காரன் சன்ரைஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நடிச்சனா எனக்கு சன்ரைஸ் எவ்வளோன்னு வரும் ஆறு முப்பத்தெட்டு ஆறு முப்பத்தேழு ஆறு முப்பத்தஞ்சு கால் இப்படி வரும் அப்படி அவங்கவங்க ஊருக்கு உங்கள் உங்கள் ஊருக்குன்னு அந்த ஒரு சூரிய உதயம் கணக்கு இருக்குது அப்போது சன் ரைஸ் இன் கோயம்புத்தூர் அப்போ அன்னன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் இப்போ அடுத்த நாள் காலையில் நீங்கள் எதுவும் முந்தின பார்த்துங்க சன் ரைஸ் இன் கோயம்புத்தூர் டுமாரோன்னு போட்டிங்கன்னா வரும் இது ரொம்ப சைல்டிஷான விஷயம் கூகுள் அடித்தாலே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே போல் சன்செட்டு சன்செட் இன் கோயம்புத்தூர் டுமாரோ இல்லை செட் இன் கோயம்புத்தூர் டுடே அப்படின்னு அடிச்சதுனால அது காட்டிடும் இப்போ அந்த நேரத்தை நோட் பண்ணி வச்சுங்க கேல்குலேஷன் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆறு மணின்னு சொல்கிறேன் ஆறே காலோ ஆறு இருபதோ ஆறு முப்பத்தஞ்சோ எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்கிற கணக்கை அது நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் எனக்கு தினம் சரி நம்ம கணக்கை மாற்றணும் அதனால் கணக்கினுடைய லாஜிக்கு மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் எளிமையாக இருக்கிறதுக்காக ஆறு மணி சூரியோதயங்கிறத மாதிரி வச்சுக்கிறேன் சரிங்களா ஆறு மணி சூரியோதயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா ஆறு மணிலேருந்து இருபது நிமிஷம் முன்னாடி அப்படின்னா எவ்வளோ அஞ்சு நாற்பது ஆறு மணிலேருந்து இருபது நிமிஷம் அப்புறம் எவ்வளோ ஆறு இருபது ஸோ அஞ்சு நாற்பதுலேருந்து ஆறு இருபது நாற்பது நிமிஷ காலம் கிடைக்குமா இந்த நாற்பது நிமிஷ காலம் காலையில் நம்ம இந்த மூச்சு பயிற்சி பண்ணணும் எப்போ இந்த நாற்பது நிமிஷத்துக்குள்ளே எப்போ இவ்வளோ தூரம் குழந்தனமாக கேட்காதீங்க நாற்பது நிமிட காலத்திற்குள்ளே நீங்கள் மூச்சு பயிற்சியும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கூட அமைதியாக நீங்கள் தியானத்தில் உட்காரணும் அது அந்த இருபது நிமி அந்த ஆறு இருபதை தாண்டி போய் நீங்கள் தியானத்தில் பிரச்சனை இல்லை அதெல்லாம் கணக்கில் இந்த மூச்சு பயிற்சியும் இந்த தியானமும் அந்த நாற்பது நிமிஷ கால அளவுக்குள்ளே நீங்கள் பண்ணினீங்கன்னா சரி ஸோ நீங்கள் அந்த அஞ்சு நாற்பதுங்கும்போதே நீங்கள் ஆல்ரெடி உட்காந்து அந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த ஃபுல் ஃபார்ட்டி மினிட்ஸ் உங்களால் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும் பெரியவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கீழே உட்கார முடியாது ஆனால் உட்காந்துருக்கேன் இல்லையா என் முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இப்படி நேராக நிமிந்து உட்காந்துக்கணும் இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா முதுகு தண்டு மட்டும் இப்படி நேராக இருக்கணும் கழுத்து பகுதி எப்படி இருக்கணும் தாத்தாத்திரையர் அது சொல்கிறார் இப்போ அந்த மூச்சு இழுக்கும் பொழுது கழுத்து பகுதி எப்படி இருக்கணும் இந்த தாடை பகுதி நெஞ்சோடு இப்படி ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறார் அதுவும் இனிஷியல் டைமில் கஷ்டம் ஏன்னா மூச்சு இழுக்கும்போது இது இங்கே கொஞ்சம் நமக்கு அடைக்கிற மாதிரி இங்கே கொஞ்சம் இருக்கும் லைட்டாக அப்படி கழுத்து இப்படி இது பண்ணி வச்சுக்கேன் லேசாக நாள் போக போக நம்ம அந்த பயிற்சி மேற்கொள்ள மேற்கொள்ள அப்படி கழுத்தை வந்து நல்லபடியாவே கீழே இது பண்ணி கொண்டு வந்து நிறுத்திக்கலாம் ஸோ அதான் எல்லாம் ஒரு கிராஜுவலாக அப்படி பழகுறதா இவ்வளோ நாள் பழகலை நான் பால் உட்காந்தோன்னா அடுத்த நாள்லேயே நம்மளுக்கு வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது இவ்வளோ தான் ஸோ மூச்சை வந்து இப்படி தடவை எழுத்து விட்றோம் கழுத்து வந்து இப்படி இருக்கணும் முதுகு தண்டு வந்து இப்படி சேரில் உட்காறீங்கன்னா கொஞ்சம் இப்படி நேராக வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாக் சர்ஃபேஸில் இப்படி இருக்கிற மாதிரி உட்காந்துங்க கீழே உட்கார்றவங்க ரொம்பவே சந்தோஷம் இப்படி எந்த எந்த இப்படி நடு ரூமில் எங்கேயாவது உட்காந்துருக்கேன் ரொம்ப நேரம் அந்த முதுகு தண்டு இதாக மாட்டேங்குது இப்படி கூண் உளுந்துருது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இப்படி செவத்தோடு சேர்ந்த மாதிரி உட்காந்துங்க ஸோ இந்த முதுகு தண்டு இப்படி இருக்கும் நேராக இருக்கும் கழுத்து மட்டும் இப்படி லேசாக இப்படி வச்சுக்கலாம் இவ்வளோ தான் லாஜிக் டைம் எப்போன்னு பார்த்தோம் காலையில் ஒரு ஆறு மணி சூரிய உதயம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் ஸோ அஞ்சு நாற்பதுலேருந்து ஆறு இருபது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுபோலவே சூரிய அஸ்தமனம் ஆறு மணின்னு வச்சுக்குவோம் அதுபோலவே இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் அதே அஞ்சு நாற்பதுலேருந்து ஆறு இருபது இந்த ரெண்டு நேரமும் நிறைய பேர்த்துக்கு தொண்ணூறு சதவீதம் எல்லாருக்குமே பொதுவான நேரம் பண்ண முடியும் எல்லாம் வேலைய விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்து வீட்டுக்கும் வந்திருப்போம் கை கால் கழுவிடுங்க காலையில் பல் வளக்கிங்க பாத்ரூம் போகிறேன்னா போய்க்குங்க குளிக்கணும்னு சந்தோஷம் உங்களால் அது முடியும் உடல்நிலை ஒத்துக்கும் அப்படின்னா வீட்டுக்கு அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா குளித்து முடிச்சு எல்லாம் பண்ணுறது பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பல் வளக்கிட்டு கால் கழுவிட்டு உக்காந்துக்கங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை சாயங்கால நேரமும் அது போலவே நீங்கள் எதாவது ஒரு கொஞ்சம் வேறு ரொம்ப எமிட்டியாக வைக்க வேண்டாம் கொஞ்சம் அப்படியே டீ சாப்பிட்டு ஒரு இப்போ ஒரு கை கால் கழுவிட்டு சாமி கும்பிட்டு அப்படி உட்கார மாதிரி உட்காந்துக்குங்க இந்த பயிற்சிகள் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு வயிற்ற வந்து ஒரு முக்கால் பங்கு காலியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இது ரொம்ப முக்கியம் வயிறு வந்து ஒரு முக்கால் பங்காவது காலியாக இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ நீங்கள் வந்து மதிய வேலை உணவுங்கிறத ஒரு ரெண்டு மணிக்கு உள்ளே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நாலு மணி நேரம் பொழுது உங்களுக்கு அந்த ஆறு மணி ஆறரை சூரிய அஸ்தமனமாகும் போது உங்களுக்கு வயிறு எம்டி ஆகிருக்கும் நம்ம அஞ்சு மணிக்கு சோ சோதத்தின் போட்டு இது வந்து உட்காந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் மெத்தபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ வயிறு வந்து கொஞ்சம் கூட முக்கால் பங்கு நமக்கு காலியாக இருந்தால் சந்தோஷம் இப்போ இது காலையிலையும் சாயங்காலமாக நாற்பது நாற்பது நிமிஷமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்னு வச்சுக்கோம் நம்ம குடும்ப தலைவிகள் ஸோ அவங்க வந்து மத்தியான நேரமும் வீட்டில் இருக்கக்கூடியதற்கு உண்டான சாத்தியக்கூறுங்கிறது உண்டு நீங்கள் இந்த மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு முயற்சி பண்ணி பாருங்க அதே லாஜிக்கு தான் இது இது வந்து சரியாக பன்னெண்டு மணி கணக்கு வச்சுங்க இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் இப்போ என்ன பதினொன்று நாற்பதுலேருந்து பனிரெண்டு இருபது வரைக்கும் ஸோ அந்த நாற்பது நிமிஷம் அதே கணக்கு நடுராத்திரி ப இருபது நிமிஷம் முன்னாடி இருபது நிமிஷம் அப்புறம் ஒருத்தர் கேட்டிருந்தார் நான் வந்து நடுராத்திரி என்னால் பண்ண முடியல வேற ஏதாவது மாற்று வழி இருக்கேன் மாற்று வழியெல்லாம் கிடையாது நம்ம செய்யணும்னா தான் ஆகணும் நம்ம வந்து நொண்டிசாக்கெல்லாம் இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த உலகத்துக்கு உண்டான சூழ்நிலை அப்படி உடல் அதற்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யணும்னா அந்த நேரத்தில் தான் அது வேலை செய்யும் வேறு வழி இல்லை சரிங்களா சரி ஏன் இந்த பன்னிரெண்டு மணி அந்த நேரத்தில் நமக்கு சுழுமனை நாடி வேலை செய்யும் நடுநாடி ஓடும் யோக முறையில் பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த நேரம் உன்னதமான ஒரு நேரமாக இருக்கும் காலையில் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமன நேரத்தில் உடம்பு வந்து நல்ல முழுக்க அதனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய எல்லா நாடிகளும் நல்ல விறுவிறுன்னு வேலை செஞ்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த காரணங்கள்னால செய்யக்கூடிய எந்த ஒரு பயிற்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் இதெல்லாம் தான் காரணம் சரிங்களா அப்போ நமக்கு நாலு வேலை இருக்குது காலையில் சூரிய உதயம் மத்தியானம் பன்னெண்டு மணி சூரிய அஸ்தமனம் நடுராத்திரி பன்னெண்டு மணி உங்களால் இந்த நடுராத்திரி ரெண்டு நடுராத்திரியும் மற்ற மத்தியானமும் உங்களால் பண்ண முடியலன்னு சொன்னாலும் பரவாயில்ல மினிமம் ரெண்டாவது நீங்கள் பண்ணணும் எப்போது சூரிய உதயம் ஒன்றும் சூரிய அஸ்தமனம் ஒன்றும் இதுக்கு எங்கேயுமே சாக்கு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சாக்கு கேட்கவே கேட்காதீங்க என்னால் முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் அமைச்சுக்கணும் ஸோ இதில் வேறு வழியே இல்லை அது அப்படி தானே அது அப்படி தான் பண்ணி தான் ஆகணும் ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு தடவை கண்டிப்பாக பண்ணணும் மினிமம் அதுதான் டூ பண்ணியே ஆகணும் சூரிய உதயம் ஒன்று சூரிய அஸ்தமனம் ஒன்று பண்ணி தான் ஆகணும் உங்களுடைய தடைக்குத்தானே பண்ணுறீங்க எனக்கு என்ன வந்தது ஸோ நீங்கள் அந்த இது பண்ணுறீங்க பண்ணும் பொழுது எப்போ எங்கிட்ட மாறுதல் வரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை பட் கேட்குறீங்க பதில் உண்டு ரெண்டே வாரத்தில் உங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் உங்களுக்கு நோய்வாய்பட்டு இருந்தாலும் அந்த நோய்வாய்பட்டதிலிருந்து நிவாரணம் அப்படிங்கிறது இரண்டே வாரத்தில் தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் மூணு மாதம் கண்டிப்பாக பண்ணணும் பிறகு நீங்கள் தானாகவே பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுடைய பாடியில் வரக்கூடிய ஃபிசிக்கல் சேஞ்ச் அந்தளவுக்கு இருக்கும் இதுக்கு ப்ரூஃப் இருக்கா அடுத்து கேட்பங்களேன் அந்த மாதிரி ஆட்கள் உண்டு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னுடைய சோதிட குரு அவங்ககிட்ட நான் இந்த ஒரு விஷயத்த சொன்னேன் ஆக்சுவலாக நான் அவங்கள பண்ண சொன்னேன் அவங்க என்னென்னா ஒரு சிலர் அந்த பரிகாரம் சொன்னால் இவங்க பண்ணுவாங்க அப்படிங்குறோம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரதுங்கிறது வழக்கமாக சொல்லக்கூடிய பரிகாரம் கூடவே இதையும் கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு வாரம் தான் அவங்கள பண்ண சொன்னேன் அவங்க ரெண்டு வாரம்னு சேர்த்து சொல்லிட்டாங்க ரெண்டே வாரத்தில் அவங்களுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் பயங்கரமாகிடுச்சு ஒரு பையனுக்கு என்ன பாடம் சொல்லி தந்தாலும் மண்டையில் ஏறலை அவனுக்கு வந்து எதையுமே அவனால் படிக்கவே முடியாது எதையும் புரிஞ்சிக்கவே முடியல எதுவுமே இல்லை ரெண்டே வாரத்தில் பையன் எனக்கு வாத்தியார் சொல்லித்தரது இப்போ நல்லா புரியுது என்னால் ஈஸியாக படித்து புரிஞ்சிக்க முடியுது நான் வந்து நல்லா பாடம் படிக்கிறேன் பாடம் படிக்கிறேங்க எனக்கு ஆர்வமாக இருக்குதுங்கிறான் ரெண்டே வாரத்தில் ஒரு நாற்பத்தி ஆறு பேர்த்துக்கு அவங்க சொன்னதில் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டாங்க மேடம் நீங்கள் சொன்னீங்க ரெண்டு வாரம் தொடர்ந்து பண்ணணும் காலையிலும் சாயங்காலமும் பண்ணணும் எங்களுக்கு காலையிலும் சாயங்காலமும் தொடர்ந்து அதுக்கு வேறு வழி இல்லை என்னுடைய நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் காலையிலையும் சாயங்காலமும் பண்ணணும் ஆபரிமிதமான சேஞ்ச் இருக்குது நாங்கள் இனிமேல் அதை நிறுத்துறதாவே கிடையாதுங்க லைஃப் லாங் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு மெயில் வருது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மேடம் பேர் ஞாபகம் இல்லை ஸோ அந்த மேடம் ஒருத்தவங்க மெயில் பண்ணுறாங்க என்னென்னா இந்த மாதிரி ஒன்று சொல்லியிருந்தீங்க இதை நான் வந்து காலையிலையும் சாயங்காலமும் பண்ணினேன் இந்த பண்ணும்பொழுது எனக்கு இரண்டு வாரத்தில் ஒரு சேஞ்சு தெரிஞ்சது தம்பி நான் வந்து இனி ஆயுட்காலத்துலேயும் அதை பண்ண போகிறேன் தொடர்ந்து அப்படிங்கிறாங்க என்ன சேஞ்சு தெரியுங்களா அவங்களுக்கு இருந்த அந்த ஆஸ்மா ப்ராப்ளம் அந்த மூச்சு பிரச்சனை இருக்கும்போதீங்களா இருபது வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களா ரெண்டு வாரத்தில் ரெக்டிஃபை ஆகிடுச்சி நான் ஃபுல்லாக க்யூர் ஆகிட்டு அந்த மீன் நல்லா இருக்கேன் அப்படிங்குறாங்க இருபது வருஷமாக இருந்த கஷ்டம் இந்த மூச்சு பயிற்சி காலையிலையும் சாயங்காலம் பண்ணதில்லை ரெண்டே வாரத்தில் அவங்க ரெடி ஆகிட்டாங்க தம்பி நான் இன்னும் ஆயுசு பூரா பண்ண போகிறேன் ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க அவங்க இது எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி இல்லை நம்மளுடைய பெரியவங்க நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம தேடி படிக்கிறது இல்லை நம்ம அதை பயிற்சி பண்ணுறதில்ல அவ்வளவு தான் இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி கேட்பீங்களா எந்த நாள் நல்ல நாளாக இருக்கும்னு என் நல்லதே செய் அதுவும் அதுன்னு நன்றே செய் அதுவும் அன்றே செய் அவ்வளோதான் எப்போ வேணாலும் இன்றைக்கே ஆரம்பிங்க இன்றைக்கி சாயங்காலம்னு ஒன்று வரும்ல வேலைப்பா நான் இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன்னா அதுபோல் நாளைக்கு காலையில் வருமே இது என்ன ஓய் தேய் விரை வளர்வுறை எல்லாம் ஒன்றும் ஆனால் ஆரம்பிங்க அப்படி இல்லையா இல்லைன்னாங்க நான் நல்ல நாள் பார்த்தாமாவாசை இல்லை இன்னும் பெட்டரா பௌர்ணமி இன்னும் பெட்டரா நடுவில் இருக்க எந்த பதினஞ்சு நாள் எங்கே வேணாலும் ஆரம்பிங்க சரி எப்போ வேணாலும் பண்ணுங்க பண்ணும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினைச்சிக்கங்க உங்களுடைய குருன்னு நீங்கள் யார் நினச்சிக்கிங்களோ அவங்க மனசுங்க சாமி நான் நல்லபடியாக பண்ணுவேன் கூடு இருந்து என்னை நல்லபடியாக வளர்ந்து எடுத்து கூப்பிட்டு போங்க ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்க உண்டான பயிற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற் இது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் சி ரெண்டு வாரங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் ட்ரையல் பண்ணி பார்த்தோம் ரெண்டு வாரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அதனால ரெண்டு வாரம்னு சொல்றோம் ஒரு சிலருக்கு ஒரே நாளில் தெரிஞ்சாலும் தெரியலாம் அது அது உங்களுடைய தெம்பும் திராணியும் பொறுத்தது ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு ஒரு நாலு நாள் சேர்த்து போகலாமா இருக்கும் ஸோ அதுதான் நம்ம எத்தனை கருமத்தை வாங்கி வச்சுருக்கிறோமோ நம்மளுடைய உடல்நிலை எந்தளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து அந்த ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும் இருபது வருஷமோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க ரெண்டே வாரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது அபரிமிதமான ஒரு சேஞ்ச் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டை ஒரு எளிமையாக கொஞ்சம் சீரணமாகிற மாதிரி கொஞ்சம் கூட அந்த சைவ உணவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க ஐயோ என்னால் முடியலைங்க நான்வெஜ் சாப்பிடுங்க தப்பு இல்லை சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா மனசில் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும்போது அந்த ஏக்கமே நம்மளை போட்டு வாட்டிடுறோம் அது பாடியில் வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொடுக்காது ஒரே வாய் வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அப்பா அப்படின்னு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அது விட்டுரும் ஸோ அதனால் அந்த அப்பா வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருங்க தப்பில் கொஞ்சம் வயிறு ஏன் எம்டியாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா அப்போது அந்த சாப்பாடு வந்து அளவும் அந்த சாப்பாடுனுடைய நேரத்தையும் சரி பண்ணிங்க உணவு அருந்தாமல் இருக்கக்கூடாது வெறும் வயிற்றுலிருந்து பசியோடு இருக்கும்பொழுது யோகம் பழிக்காதுங்கிறார் அகத்தியசனார் பிகாஸ் புத்தி வேலை செய்யாது புத்தி அங்கேயே போயிட்டுருக்கும் பசி பசின்னு அதனால தான் இவ்வளவு தான் பயிற்சி சத்தியமாக இவ்வளோ நேரம் வரும்னு எதிர்பார்க்கல பட் என்னால் எவ்வளவு தெளிவாகவும் பொறுமையாகவும் விளக்கமாகவும் சொல்ல முடியுங்கிற நேரத்தில் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது டவுட் வராது வரக்கூடாது அப்படி வந்தாலும் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ரொம்ப குழந்தை தனமாக கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் நான் சொல்கிறதே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருந்துருக்கும் இதற்கு மீறி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னு கேளுங்க நான் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கியூஎன்டேல நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா பயிற்சி பண்ணுங்க நல்லது ஒரு உடல்நிலையும் மனோநிலையும் பெற்று நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை அடைவோம் ஒரு வார்த்தை கூட நீங்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம் எல்லா நன்றியும் பெரியவங்களுக்கு சொல்லுங்கள் நம்மளுடைய குருமார்களுக்கு சொல்லுங்கள் அவங்க தான் நம்மளை எல்லாம் வழி நடத்திட்டு போகிறாங்க ஸோ அவர்களுக்கு நன்றி ரைட் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நேற்றுங்கள் நான் அவங்க திறந்து நானே நன்றி